அதான் இங்கே வட மாவட்டம் தென் தமிழ்நாடு ரெண்டு நாட்டில் தான் குறி வைக்கிறாங்க இந்த வடமாட்டில் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஆதி தமிழர் வன்னியர் சண்டை தென் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் தேவேந்திர குழல் அங்கே இருக்கிற முக்குளத்தூர் அல்லது இதர பிரிவினர் சண்டை மத்திய மண்டலத்தில் அருந்ததியர் அங்கே இருக்கிற கொங்குவாளர் க சண்டை இங்கே தமிழர்கள் சாதியாய் பிரிந்து கிடக்கிறான் இப்போ அண்ணாமலை போன்ற அதிதீவிர புத்திசாலிக்கு வந்த பிறகு இன்றைக்கி மதமாக பிரிஞ்சு கிடக்கிறான் இந்த நேரத்தில் சினிமாக்காரர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏறி தலையில் முறை முழக்கார்க பார்க்குறாங்க பல பேர் பார்த்தாங்க மிகப்பெரிய நடிப்புலகத்தின் சக்கரவர்த்தி மாபெரும் நடிகன் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார் என்னாச்சு சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார் என்னாச்சு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார் என்னாச்சு டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார் என்னாச்சு கார்த்திக் நவரசனாயகர் கட்சி ஆரம்பித்தார் என்னாச்சு அதனால் எல்லாருக்கும் இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் அவர் விஜய் தமிழராக இருக்கார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அந்த உரிமை இருக்குது ஆரம்பிச்சிருக்கட்டும் எந்த ஆட்சி என்பதை பிற்காலத்தில் தான் நாம் பார்க்க முடியும் அதுதான் நான் சொன்னேன்னே மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையாரு அவர் வந்து தேர்தலில் அவர் உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டார் எம்பி தேர்தலில் நிற்க மாட்டார் நேராக டைரக்டாக சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்பார் நேராக செயின் ஜாஞ்சி கோட்டையில் முதலமைச்சர் தான் அமரணும்னு நினைக்கிறாரு அதை அமர வைக்கிறது அமர வைக்காதோ என் கையிலையாக இருக்குது உங்கள் கையிலையாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் கையில் இருக்குது நான் தான் அன்பு நண்பர் விஜய்க்கு கேட்குறேன் அன்பு நண்பர் விஜய் அவர்களே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன ஈழத்தில் நடந்த இடப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா கச்சத்தீவு மீட்கப்படணுமா வேண்டாமா பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை கைப்பற்றி இருபத்தஞ்சு கிராமங்களை கூண்டோடு அகற்றுகிறது ஒன்றிய மாநில அரசுகள் அங்கு போராடுகிற மக்கள் பக்கம் சென்று நிற்பீர்களா நின்று நின்றிருக்கிறா நீங்கள் நிற்பீங்களா அதானிக்கு துறைமுகத்திற்காக என் கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற என் மீனவர் சமூகத்தினுடைய அந்த கடல் பரப்பியே இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது மீனவர் மக்கள் எண்ணூரிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன இங்க இருக்கிற லஞ்சம் லாவணியம் ஊழல் முறைகேடுகளை குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்டு இருக்கின்ற இடி வருமான வரித்துறை சிபி ரைடு இதையெல்லாம் குறித்து ஒரு தெளிவான சிந்தனை கருத்து உங்ககிட்ட என்ன இருக்கு என்எல்சியில போராடுற விடுநிலை கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு ஆண்டாண்டு காலமாக போராடுறான் அந்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கணுமா வேண்டாமா பதிமூணாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்களையும் இன்கோசிசீட்டில் பணி செய்கிற தொழிலாளியை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் போராடுறோம் அவர் பக்கம் வந்து நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா இந்த மண்ணில் நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் இத்தனை பிரச்சனைகள் ஒன்றிய அரசால் சட்டங்கள் கன்னியாகுமரியில் இன்றைக்கு அந்த அணு திட்டம் கொண்டு வர அதை குறித்த உங்கள் நிலைப்பாடு என்ன அணுமநிலை விரிவாக்கத்து குறித்த உங்கள் நிலைப்பாடு என்ன தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருந்த அந்த எஸ்பி கலெக்டர் ஐஜி அத்தனை பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை தூக்கி ஜெயிலில் போகணும்னு சட்டமன்றத்தில் வேல்முருகன் பேசுகிறான் அப்படி ஒரு முறை என் அருமை நண்பர் தமிழ் நடிகன் லட்சோபலட்ச ரசிகர்களை தன்னகத்தில் கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு நாளைக்கு இது பேர் பத்திரிகையாளர் கான்ஃபரன்ஸ் நடத்தி நீங்கள் சொல்லுங்க இங்கே என்னுடைய நண்பர்கள் நீங்கள் கேட்குற மாதிரி பல கேள்விகளை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அதுக்கெல்லாம் தட்டு தடங்கள் இல்லாமல் அருமை நண்பர் விஜய் பதில் சொல்லட்டும் அப்போ அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு திறமைகளை குறித்து என் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதா அவரை முதலமைச்சர் ஆக்குவதா இல்லையா என்பதை குறித்து முடிவெடுக்கட்டும் நீங்கள் நேராக இதையெல்லாம் செய்ய மாட்டீங்க ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து நான் போராடினேன் எனக்கு வாரண்ட்டு நாளை காலைல பத்தரை மணிக்கு தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் நான் ஆஜராகணும் இல்லைன்னா வாரண்ட்டில் நான் சிறைக்கு போக தயாராக இருக்கிறேன் விஜய் அவர்கள் அது மாதிரி வருவாரா சொல்ல சொல்லுங்க முல்லை பெரியார் நிபுணர் குழு ஆய்வு செய்து தண்ணியை உயர்த்தலான்னு இருக்கிற கேரள தேசத்து மக்கள் உயர்த்த மாட்டேன்னு தடுக்கிறான் இடிக்கல தமிழர்களை ஓட ஓட விரட்டி தமிழர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு சிறையில் அடைச்சிருக்கான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சியில அதை கண்டித்து அறிக்கை விட்ட விஜய் அவர்கள் அது குறித்து வாய் திறப்பாரா விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராட்டத்தில் நிற்குது விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன பூரண மதுவிலக்கு வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்கிறது ஆனால் வீதிக்கு வீதி ரேஷன் கடை இருக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் சாராய கடை இருக்குது அப்போ இதை மூடப்படணுமா வேண்டாமா விஜயனுடைய கருத்து என்ன தமிழக வேலை தமிழருக்கே நூறு சதவீதம் தனியார் துறையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் தமிழர்களுக்கு வேலை வேண்டும் நாங்கள் கேட்குறோம் இது குறித்து விஜயனுடைய நிலைப்பாடு என்ன நடிகர்களுக்கு பாலமிஷமாக இன்னைக்கு திருச்சியில் இருக்கிற ஜிஹெச்சில் போனால் அங்கே எத்தனை ஆயிரம் குழந்தைகளுக்கு அரை லிட்டர் பால் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் நேற்றுக்கு ஒரு புள்ளி உரை வெளியிட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் உணவு இல்லாமல் வறுமையில் பட்டினியால் மக்கள் தூங்க போகிற நாடுகளில் இந்தியாவும் பாகிஸ்தான் இந்தோனேஷியாவை பின்தள்ளி போட்டி போட்டுட்டு வந்திருக்கு இந்தியா இது குறித்து விஜயனுடைய கருத்து என்ன ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிற வீடுக்கு பட்டா இல்லாமல் துன்பத்தில் துயரத்தில் ஊண்டு கிடக்கிறார்களே இவர்களை குறித்து விஜய் அவர்களுக்கான புரிதல் என்ன இவர்களுக்காக போராடியதை வெற்றி தருவதற்கு களத்துக்கு தன் படையோட வருவாரா ரசிகர்கள் படையோடு இதையெல்லாம் வாங்க வந்து ஒரு பத்து வருஷம் இதையெல்லாம் செய்யுங்க அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க முதலமைச்சருக்கு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு ஒரு தர்மம் இருக்கு ஒரு நீதி இருக்கு இது எதுவும் நான் செய்ய மாட்டேன் சொந்த கட்சி மாநாட்டுக்கு பந்த வைக்க கூட நான் வர மாட்டேன் ஆனா நான் முதலமைச்சர் அரிய சாந்தத்துக்கு தான் வருவேன் அப்படி என்று சொன்னால் அதற்குரிய பதிலை வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் தான் எஜமானர்கள் அவர்கள் தான் தீர்ப்பளிப்பார்கள் அப்படி சொல்ல முடியாது பல கோரிக்கைகளை கோரிக்கைகளுக்கு தமிழக ஆயுர்மை கட்சியின் கோரிக்கை செவிசாது உங்களுக்கு தெரியும் எட்டு மணி நேர வேலை சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி பாஸ் செய்யும் போது என் இருக்கையிலிருந்து எகிரி குதித்து முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி தகராறு பண்ணி அதை தடுத்து நிறுத்தி மறுநாள் அந்த சட்டத்தை கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நாங்கள் சென்று முதலமைச்சரை சந்தித்து அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணகாத்தாக இருந்து தமிழக ஆளுநர் கட்சி எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு இதே மாதிரி என்னால் சில விடயங்கள் சொல்ல முடியும் ஆக முற்றுமுறுமாக அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு மறுதளிக்கிறது என்று சொல்ல முடியாது ஆனால் நான் சொன்ன இந்த கோரிக்கைகளில் தமிழக அரசு அமைதியாக இருக்கிறது அல்லது கடந்து போகிறது இது என் தமிழ்ச் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான வாழ்வுரிமையை பெருமளவில் பாதிக்கிறது அதற்காக தான் நாங்கள் இந்த கோபத்தோடு இங்கே இதை நாங்கள் சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு பரந்தூர் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நாங்கள் சொல்கிறோம் எடுபட மாட்டேங்குது என்எல்சிக்கு பேசுகிறோம் பச்சை வயலை அழிக்கிறாங்க இப்போ அதேமாரி ஏழை எளிய மக்கள் குடியிருக்கிற வீடுகளை மாற்று இடம் தராமல் இடிக்காதீங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இடிக்கிறாங்க அதேமாரி ஹைவேஸில் கொஞ்சம் கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடைகள் அப்படியே போய் பொக்கில் எடுத்து போய் இடிச்சு போடுறாங்க மாற்றி எடுத்த ஒதுக்கிட்டு அதுக்கு முறையே இடிங்கன்னு சொல்கிறோம் இது போன்ற கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கணும் பரிசீலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேண்டுகோள் இன்னொரு மோசமான ஒரு சட்டம் அது என்ன சட்டம்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஒரு மசோதாவை ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க அது என்னன்னா தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் நிறுவனங்களுக்கு அனுமதி தருகின்ற அதை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் உள்ள அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்து இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற மாநில அரசுகளில் இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தே எடுத்துக்கொள்கின்ற ஒரு மோசமான சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான ஒரு சட்ட வரைவை இன்றைக்கு சுற்றறிக்கைக்கு அனுப்பியிருக்காங்க அது மோசமான சட்டம் அதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் மாநில அரசின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நரேந்திர மோடி அரசு பறித்து வருகிறது இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது இதற்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இந்த சுற்றறிக்கையின் ஊடாக அனுப்பப்பட்டிருக்கிற அந்த கருத்தாய்வு கூட்டத்தில் மாநில அரசு கடுமையான எதிர்வினை ஆற்றி அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்போடு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் எண்பத்தி ஒன்று தமிழ்நாடு அரசு சட்டம் தந்திருக்கிற அத்தனை உரிமைகளும் இந்த புதிய காலநிலை சுற்றுச்சூழலுக்கான மத்திய அரசின் சட்டம் நீர்த்து போகக்கூடிய சட்டமாக அமைந்திருக்கிறது இது தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததிகளை பாழாக்கும் இயற்கையை பாழாக்கும் நம்முடைய சுற்றுச்சூழலை மாசை அதிகப்படுத்துகிற கார்பரேட் பெரு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கு எங்கு பார்த்தாலும் அவர்கள் அமர்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தரும் அதனால் இதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டே இன்கோ சர்வீஸில் பணி செய்கின்ற பதிமூணாயிரம் தொழிலாளர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏனைய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் என்எல்சி நிர்வாகம் உடனடியாக பணியந்திரம் செய்ய வேண்டும் என்று என்எல்சி நிர்வாகத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேண்டுகோளை முன்வைக்கிறது வீடு நிலங்களை கைப்பற்றி தருகிற தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகம் அதை கண்காணித்து முறையாக அந்த வேலை வாய்ப்பை அந்த மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யூஜிக்கு தமிழ்நாட்டில்லாம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசி குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் ஏழு பாதுகாப்பு சூப்பர்வைசர் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பண்ண பக்காவாக பண்ணி நடத்துகிறாங்க ஆனால் வெறும் ரெண்டு லட்சம் மாணவர்கள் நீட்டுக்கு தேர்வு எழுது தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி மத்திய பிரதேசக்கு பீகாருக்கு கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க இந்த அநியாயத்தின் அக்கிரமத்தை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டித்து தென்னிந்தியாவிற்கான நீட்டு இயக்குநர் அலுவலகம் அண்ணா நகரில் இருந்தது அதை முற்றுகையிட்டு யூஜியில இனி மாணவர்களை எங்கும் நாங்கள் தேர்வு எழுத வெளிமாநிலத்திற்கு அனுப்பக்கூடாது என்று அந்த இயக்குநரை பூட்டி வைத்து போராடி அவர் பிரதமர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்து பிரதமர் நம்முடைய முதலமைச்சருக்கு தகவல் தெரிவித்து முதலமைச்சர் என்னோடு பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுகிறேன் என்ற ஒப்பந்தம் ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் யூஜியில் வெளிமாநிலத்துக்கு மாணவர்களை அனுப்பாத ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டது என்னுடைய போராட்டத்திற்கு பிறகு ஆனால் இப்போ திரும்ப இந்த ஆண்டு என்ன செய்யிருக்கேன்னா பிஜிக்கு அனுப்புகிறான் பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு ஒரு வயசு பிள்ளை இருக்கும் பொண்ணு இருக்கும் பதினாறு வயசு பொண்ணு பிளஸ் டூ முடிச்சுட்டு பீகாரில் போய் எப்படி தேர்வு சென்ற கண்டுபிடிக்கும் மத்திய பிரதேசில் போய் எப்படி தேர்வு சென்ற கண்டுபிடிக்கும் கர்நாடகத்தில் போய் எப்படி தேர்வு சென்ற கண்டுபிடிக்கும் எப்படி ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க முடியும் கூட அப்பா அம்மா எப்படி போக முடியும் வசி இருக்குமா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆக இந்த முறை இந்த ஆண்டோடு ஒழித்து கட்டப்பட வேண்டும் அதில் இன்னொன்று தேர்வுக்கு எழுத போகிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் தாலி கட்டி மணமகனாக உள்ள போயிருந்துச்சுன்னா தாலி அறக்குறான் பொட்டை அழுக்கிறான் மூக்குத்தியை கைட்டு சொல்றான் தோடை கையிட்ட சொல்றான் மெட்டியை கையிட்ட சொல்றான் கொலுசை கையிட்ட சொல்றான் தேர்வு எழுதுவதற்கும் இதையெல்லாம் தமிழர் பண்பாட்டு விடயங்களிலே கலாச்சார விடயங்களை கை வைப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இதை மாநில அரசு தடுத்து நிறுத்தணுமா இல்லையா அதிமுக அரசு தடுத்து நிறுத்தல மூன்றாண்டுகளாக திமுக அரசு தடுத்து நிறுத்தல வரும் ஆண்டுகளில் தாலியை அறுப்பது குங்குமத்தை அழிப்பது எனக்கு பண்பாட்டு உடைகளில் கை வைப்பது என் இஸ்லாமிய பெண்களை பர்தாவை கைட்டு சொல்லி உள்ளாடைக்குள் மெட்டல் டிடெக்டரை அனுப்பி நாங்கள் சோதனை செய்கிறோம் என்கிற இழிவான செயல்கள் இனி தமிழ்நாட்டில் நடந்தால் அந்த நீட்டு சென்றர்களை முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இது அனுமதிக்க முடியாது நீட்டு தேர்வில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அதை அறவே ஒழிக்கணும்னு சொல்கிறோம் இதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழலில் ஒரு மணமகன் மணமகள் கோலத்திலிருந்து தேர்வுக்காக தாலியோட போனா கட்டளை தாலியோட அந்த தாலியை அறுக்குறீங்க எந்த விதத்தில் நியாயம் பீகார்ல செய்யறானா உத்தரப்பிரதேச செய்யறானா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் செய்யறீங்க பீகார்ல பிளஸ் டூ தேர்வு எப்படி நடக்குது அப்பா ஆத்தா பங்காளி எல்லாரும் விட்ட போடுறான் உள்ள அதில் தேர்வு எழுதி பாதிப்பு எடுத்து எல்லா இடத்துக்கும் வந்துக்குறான் இன்னைக்கு பிஜி யூஜி தமிழ்நாட்டில் ஒரு மெடிக்கல் காலத்தில் இரநூறு சீட் இருக்குனாக்கா இன்னைக்கு நூற்றம்பது சீட்டு தான் தமிழ்நாட்டு இருக்கு நூறு சீட்டு தான் எல்லா வட இந்தியர்கள் உள்ள வந்துடுறான் சம்பளம் நம்ம வீட்டுக்கு சம்பளம் நம்முடைய வரிப்பணத்தில் கல்லூரி இயங்குது பேராசிரியருக்கு நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குறான் இந்த அநியாயத்தை அக்கிரம கேட்க நாதியா இல்லையா இந்த அரசுக்கு அப்புறம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆக இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் இங்கு வெகு மக்களை திரட்டி தேர்வு எழுதுகின்ற மாணவர்களை பெற்றோர்களை அனைவரையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய மாணவர் புரட்சி இந்த மண்ணில் நாங்கள் உருவாக்குவோம் எவ்வளவு நாள் எவ்வளவு விஷயங்களுக்கு நாங்கள் பொறுமையா இருக்கிறது ரத்தம் கொதிக்குது இது எல்லாம் தெரியாமல் என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து குஷ்புக்கு திருச்சியில் கோயில் கட்டினுடான் நயன்தராவுக்கு செல வைக்கிறான் இப்போ ஒரு நடிகருக்கு மாநாட்டுக்கு ஆள் கூப்பிட்றாங்க எவ்வளோ பெரிய கொடுமை இந்த மண்ணில் இவன் வாழ்வதற்கான உரிமையே இல்லை வேலை வாய்ப்பு இல்லை கல்வி இல்லை படிப்பு இல்லை சுகாதாரம் இல்லை மருத்துவமனைகள் இல்லை அப்படியே இருந்தாலும் எல்லாம் வடமாலித்துக்காரன் எல்லா தொழிற்சாலைகளும் இன்றைக்கி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா தொழிற்சாலைகளும் அவன் கைப்பற்றிட்டான் சொல்லுங்கள் சிவகாசியில பட்டாசாலையை முதல் கொண்டு வந்து உக்காந்துட்டான் இந்த அநியாயத்தை அக்கிரமை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தமிழ்நாடு திண்டாடுகிறது அதனால் தான் வெகு மக்களை திரட்டி போராடுகிற ஒரு இயக்கமாக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை குறித்தை குறித்து நாங்கள் கவலை கொள்கிறோம் இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மிக கடுமையாக எதிர்த்து போராடி என் தமிழ்ச்சமூகத்தின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வரோம் கடந்த வாரம் கூட என்னுடைய தலைமையில் நூத்தி ஐம்பது அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்கள் தலைவர்களை அழைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டம் கூடி தமிழ்நாட்டில் உடனடியாக சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் நாங்கள் தமிழ்ச்சாதிகள் ஒருத்தோ நாங்கள் சண்டை போட்டு கிடப்போம்

இந்த அநியாய அக்கிரமத்தை எதிர்த்து வேறு விதமான போராட்டத்திற்கு தயாராகிவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இந்த அரசுகளுக்கு இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் அதனால் எங்கள் அழைப்பை ஏற்றி வருகிற அனைத்து பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஆமா நான் இவ்வளவு பிரச்சனையே சொன்னேன் அதை எல்லாம் விட்டுட்டீங்க தலைவா இதை நான் மூணு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டேன் அதனால திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லலை நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான் துணை முதலமைச்சருக்கு எத்தனையோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த கேடர் ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கான செயலாளராக நியமனம் செய்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்களை எதிர்க்கிறது இதை நியமித்த அன்றைக்கே சென்னையை பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி ஏற்கனவே ரெண்டு பத்திரிக்கை மூன்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இதை நான் தெரிவித்திருக்கிறேன் இப்போதும் திருச்சி தமிழ்நாட்டுடைய இதயம் போன்ற மத்திய பகுதி இங்கிருந்தும் இதை நான் ஏற்கவில்லை எதிர்க்கிறேன்